மக்களே எல்லாருக்கும் வணக்கம் யா. ஸோ இந்த வீடியோ எதற்கான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி இப்போ தான் சொல்லியிருந்தோம். ஸோ நிறைய எக்ஸாம்ஸ் அடுத்தடுத்து வருதியா, ஸோ படிக்கிறது ஃப்ளோவாக படிச்சுட்டே இருங்க, ஸோ எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுங்க சார், இன்சூரன்ஸ் எக்ஸாம் வருது, இன்சூரன்ஸ் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் போட்டிருந்தீங்க, பட் வந்து அதுக்கான மெட்டீரியல்ஸ்லாம் வேணும் எங்களுக்கு, ஸோ அதெல்லாம் தேவை. எஸ், ஸோ அந்த விஷயத்துக்கான ஒரு லான்ச் வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஸோ என்ன இருக்குது, ஏது இருக்குது, ஸோ இந்த எக்ஸாம் யூஐஐசி எக்ஸாமுக்கு நம்ம என்னென்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்றத நான் ஃபுல்லாக சொல்கிறேன், தெளிவாக கேட்டுக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதற்கு முன்னாடி உங்களுக்கு ராயல் பாஸ் வீடியோ கோர்ஸ் தேவைப்படுதுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன். ஸோ வீடியோ கோர்ஸ் 499 ஆஃபர் போயிட்டுருக்கேன், வேண்டுறவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோ, சரியா? ரைட். ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூஏஐசிக்கான பேக்கேஜ் வந்து நம்ம ரிலீஸ் கொண்டு வந்திருக்கோம். ஸோ உங்களுக்காக ஸ்பெஷலாக யூஏசிக்கு எக்ஸாமுக்கு தேவையான பேக்கேஜ் ரெடி பண்ணி உங்களுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் கூகுளில் போய் crackwithjack.com சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணி மேலே இங்கே சர்ச் பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதில் ஒன்றும் இல்லை, வெறுமனை யூஐஐசி அப்படின்னு அடித்து சர்ச் பண்ணினாலே போதும், உங்களுக்கு நம்மளோட காம்போ பேக்கேஜ் நீங்கள் எடுத்துலாம். டெஸ்ட் கோர்ஸ், பிடிஎஃப் கோர்ஸ், மார்க் ப்ராடக்ட். ஸோ கடைசி வந்தீங்க அப்படின்னா காம்போ பேக்கேஜ் அப்படின்னு இருக்கா? எஸ். ஸோ அதுதான். ஸோ யூஐசி அசிஸ்டன்டோட கிராக்கர் பேக்கேஜ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல் லென்த் டெஸ்ட், சரியா? ஃபுல் லென்த்தாக ஃபுல் லென்த் டெஸ்ட்டாக ஒரு 10 டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு, சரியா? இது போக டாபிக் வைஸ் பண்டில் கோர்ஸ் இருக்கும், அது போக வந்து 25 நாளைக்கான பிடிஎஃப் கோர்ஸும் உங்களுக்கு இதில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிராக்கர் பேக்கேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக செட் பண்ணி உங்களுக்கான ஒரு பேக்கேஜ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். யூஏஐசிக்கான யூஐஐசியோட அசிஸ்டன்ட்கான மார்க் டெஸ்ட்டு, பிடிஎஃப் கோர்ஸு, டாபிக் வைஸ் பிடிஎஃப்னு சொல்லி உங்களுக்கு இதெல்லாம் சேர்த்து ஒரு கிராக்கர் பேக்கேஜாக லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றது வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ இது உங்களுக்கு தேவைப்படும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு அப்படின்றக்காக தான் இதை நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது நீங்கள் ராயல் பாஸ் வச்சுருந்தீங்கன்னா ராயல் பாஸ் வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நான் இது மட்டும் நான் பை பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இது மட்டும் பை பண்ணிக்கலாம். ஸோ பை நோ கொடுத்தீங்கனாலே 399க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி கொள்ளலாம், சரி? அது 399க்கு உங்களுக்கு 10 டெஸ்ட் வந்துடும். ஸோ இப்போ 25 நாளைக்கான ப்ராக்டிஸ் பிடிஎஃப் கோர்ஸ் வந்துடும். இது போக தனியாக நம்ம டாபிக் வைஸாக ரிலீஸ் பண்ணுற பண்டில் பிடிஎஃப் கோர்ஸும் இதோட ஆட் ஆகி வந்துருக்கு, தேவையான பண்டில் பிடிஎஃப் கோர்ஸும் இதோட ஆட் ஆகிருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வெறும் 399க்கு கொடுத்துட்டு இருக்கோம். இல்லை சார், எனக்கு ஓவராலாக எல்லாமே வேணும், இந்த எக்ஸாம் மட்டும் இல்லை, ஓவராலாக பேங்க் எக்ஸாமுக்கே எனக்கு தேவைப்படுதுன்னா வழக்கம் போல் டேரெக்டாக நீங்கள் ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 12 மந்த்ஸுக்கு 199 தான், சரியா? 12 மந்த்ஸுக்கே நீங்கள் இது எல்லாமே, நான் சொல்றது இன்சூரன்ஸ், பேங்கிங், பிடிஎஃப் கோர்ஸ், பிடிஎஃப் கோர்ஸ், மார்க் டெஸ்ட் சீரிஸ், பண்டில் பெய்டு பிடிஎஃப், கரண்ட் அஃபேர்ஸோட பிடிஎஃப், லைவ் கிராஷ் கோர்ஸ், ஸோ எதுனாலும் சரி, கிராக்கர் பேக்கேஜ் இந்த மாதிரி எந்த பேக்கினாலும் எல்லாமே இந்த ராயல் பாஸ் யூசர்ஸ்க்கு வந்து வந்துடும். ஸோ 12 மந்த்ஸுக்கு உங்களுக்கு 199, சரி? 12 மந்த்ஸில் அடுத்தடுத்து நம்ம எந்தெந்த எக்ஸாம்ஸ்க்கு எது ரிலீஸ் பண்ணாலும் எல்லாமே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ 12 மந்த்ஸுக்கு ராயல் பாஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ சார், இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணலாமா வேணாமா, ஸோ இந்த எக்ஸாம் ஒர்த்தா, யூஏசி எக்ஸாம் எழுதலாமா, ஸோ அதை எழுதுன எனக்கு ரிசல்ட் வருமா அப்படின்னா, ஸோ தைரியமாக எழுதுங்க, நம்மளுக்கு தேவை ஒரே ஒரு சீட் தான், சரியா? தமிழ்நாட்டுக்கு நீங்கள் இந்த தடவை வேகன்சி வேறு நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்றப்போ வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரே எக்ஸாமு, ஸோ கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ப்ரிலிம்ஸ் வேணாம், ப்ரிலிம்ஸ் பிடிச்சினா மெயின்ஸ் போய், மெயின்ஸ் பிடிச்சி போகணும் அப்படிலாம் இல்லை. ஸோ டேரெக்டாக ஒரே எக்ஸாம் மெயின்ஸ் எக்ஸாம் மாதிரி தான். ஸோ அந்த எக்ஸாம் எழுது, கிளியர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஜாப் கன்ஃபார்ம் ஆயிடும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு எக்ஸாம் வருது அப்படின்றப்போ அதை நம்ம விட்டக்கூடாது, அது வந்து நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அந்த ப்ரிப்பரேஷனுக்கு இந்த கிராக்கர் பேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். ஸோ 399க்கு யூஏசியோட அஸ்டன்ஸ்க்கான கிராக்கர் பேக்கேஜ் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. 10 நல்லா திரும்பி சொல்கிறேன், 10 டெஸ்ட் வந்துடும். ஸோ 10 டேஸ்க்கான டெஸ்ட் சீரிஸ் வந்துடும். ஸோ 25 டேஸ்க்கான பிடிஎஃப் கோர்ஸ் வந்துடும். இது போக நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு டாபிக் வைஸ் பண்டில் கோர்ஸ், பிடிஎஃப் கோர்ஸும் வந்துடும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து கம்பைன் பண்ணி உங்களுக்கு 399க்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி உங்களுக்கு வரல அப்படினாலும் இதை எப்படி இந்த டேரெக்டாக உங்களுக்கு இந்த லிங்க்குள்ளே போகிறதுக்கான, ஸோ டேரெக்டாக இந்த பேஜுக்கு வரக்கான லிங்க்கு கீழே நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ அதையும் பார்த்துக்கோம், ஓகேவா? ஸோ எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க, எதையுமே வேஸ்ட் பண்ணிடாதீங்க, சரியா? ஸோ எல்லாமே உங்களுக்காக, உங்களுக்காக தான். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? அவங்களோட பெனிஃபிட்க்காக, அவங்களோட சக்ஸஸ்க்கு அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம், ஓகேவா? ஓகே மக்களே, ஸோ அதற்காக அந்த வீடியோ மேக் பண்ணேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ், இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா எப்போ என்னையோ ஜாக்கின் சார் இன்ஷாலா காண்டாக்ட் பண்ணலாம், ஓகேவா? டாடா, பபாய், சி யூ.